இன்னைக்கு இங்க கிடைக்கிற கிரசான்ஸோட எப்படி டீ சாப்பிடலாம் பார்க்கலாம். கிரசான்ஸ்னா ஒரு பிரெஞ்சு டைப்பு பன் மாதிரி. இது இந்த கிரசான்ட்டை மாவு, மில்க்கு, பட்ரு, ப்ரௌன் சுகர் வச்சு செஞ்சுருக்குறாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஏன்னா பட்டர் யூஸ் பண்ணுறதுனால லேயர் லேயராக நல்லா இருக்கும். இந்த கிரசான்ட்டை தொட்டு சாப்பிட்றதுக்கு டீயும் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி வெளியில் வந்து பால்கனியில் வச்சு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப அருமையாக இருக்குது. போன வாரம் இருந்த 30 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து இந்த வாரம் அப்படியே 70 டிகிரிக்கு மாறிடுச்சு. அதாவது நெகட்டிவ் 1 டிகிரியிலேருந்து 26 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மாறிடுச்சு. இதே மாதிரி தான் டெக்ஸாஸ் வெதர் வந்து அப்படியே அப் அண்ட் டவுன்லேயே இருந்துகிட்ருக்கோம். இங்கே பாருங்களேன், இந்த பேர்ட்ஸ்லாம் எப்படி சத்தம் போட்டுட்ருக்குன்னு. நல்ல கீச்சு கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடும். மார்னிங் இந்த சத்தத்தை கேட்டு நம்ம எழுந்திரிச்சிடலாம், விடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் சாயந்தரமும் அந்த கூட்டில் வந்து அடையிற நேரத்துலேயே நல்ல சத்தம் போடும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய இந்த மாதிரி மரங்கள் இருக்குது, அதில் நிறைய சின்ன சின்ன குருவிகள் இருக்குது, கூடு நிறைய கட்டியிருக்கு. கலர் கலரான பேர்ட்ஸு அப்படியே ரெட் கலரில் அந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸில் இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம பேட்டியோட உட்காந்துட்டோம்னா இந்த மரம் நமக்கு தெரியும். நல்ல வேடிக்கை பார்த்துட்டு அந்த குருவியெல்லாம் சத்தத்தை கேட்டுட்டு நம்ம வாட்டி டீ குடிக்க வேண்டியதான். அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போது டீ குடிக்கிற நேரம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், டீயும் கிரசான்ட்டும் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சாப்பிட்லாமா? மார்னிங் இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நல்ல டீயை போட்டு இந்த கிரசான்ட்டை டிப் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டா தான் வந்து அன்றைக்கி வேலையே ஓடும். இல்லாட்டி ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து டீ எப்படி போடுவேன்னா, இந்த மசாலா டீ மாதிரிலாம் போட மாட்டேன். நம்மளோட 3 ரோசஸ் பிளைன் டீ தான், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் நியாசின் ஃபோலேட் அப்படிங்கிற விட்டமின்ஸ் இருக்கிறதுனால அனிமிக்காக இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்லா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸும் சாப்பிட்லாம். இதை நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி லேயர் லேயராக வரும். அந்த புரோட்டா இருக்கும் பார்த்தீங்களா, புரோட்டாவில் லேயர் லேயராக வரும்ல, அது மாதிரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஏன்னா பட்டர் அப்படியே போட்டு இதில் செஞ்சுருக்கேன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே பிச்சு அப்படியே இதில் தொட்டு டீயில் நல்லா டிப் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாக மார்னிங் வேறு எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு இது வந்து ஸ்டமக் ஃபுல்லாகிடும். அதே மாதிரி ஹெல்த்தியானது வேறு தான். இதில் பட்டர் நிறைய யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வாங்கின அந்த பாக்ஸில் மொத்தம் 12 மீடியம் சைஸு கிரசான்ஸ் தான் இருந்தது, ஆனால் அதுவே $4. ஆனால் என்ன பண்ணுறது, டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும், அடிச்சுக்கவே முடியாது. அதனால் நாங்கள் எப்போதும் இது வாங்கிட்டே தான் இருப்போம். மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் நான் இதே மாதிரி மார்னிங்கில் வந்து டீ குடித்து பழக்கம் இல்லை, ஏன்னா எங்கள் வீட்டில் காஃபி தான் போடுவாங்க. இது எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பழக்கி விட்டது. அதேமாதிரி இதை டிப் பண்ணியெல்லாம் எனக்கு சாப்பிட்டா பிடிக்காது, அங்கே இருக்கும்போது, இந்தியாவில் இருக்கும்போது. ஏன்னா அதில் வந்து பிளைனாக இருக்கணும். டீயில் வந்து இப்போ டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா உள்ளே அந்த ரஸ்கோட தூள்லாம் உளுந்து கிடக்கணும், அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இங்கே வந்து அதை பழகிட்டேன். இப்போ எல்லாம் தொட்டு சாப்பிட்டாச்சா, இப்போ மீதி டீயை வந்து நல்லா அப்படியே குடிச்சிட்டு மார்னிங் வேலையை ஆரம்பிக்க வேண்டிதான். என்ன டீ குடிக்கிறப்ப இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஜாப்பனீஸ்லாம் இதை வந்து தனியாக ஒரு ரிச்சுவல் மாதிரியே செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அந்த டீயை வந்து என்ன மாதிரி எடுக்கணும், எந்த கப்பில் போடணும், எந்த அளவுக்கு ஊற்றணும், இந்த மாதிரி எல்லாமே, அது மாதிரி எதோடு சேர்ந்து சாப்பிடணும், இந்த ப்ரெசன்டேஷன்லேருந்து எல்லாம் அந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணி பண்ணோன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். எதில் ஏனோ தானோ நம்ம இது பண்ணக்கூடாது, நல்லா என்ஜாய் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம வாழ்க்கையோட அல்டிமேட் குறிக்கோளே. இதிலும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி டீயை போட்டு நல்லா ரசித்து ருசித்து குடிங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ஜாய் யுவர் லைஃப். சி யூ. பாய் பாய். டேக் கேர். வாழ்க வளமுடன்.